ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி மேகி செய்ய போகிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்றதை போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் லக்ஷிதா. நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து மேகியை ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தகவல் போதும், இனி பிரைன் நூடல்ஸை நாமளே சமைச்சிடலாம். உனக்கு செய்ய தெரியுமா? சும்மா எண்ணெயை ஊத்தி விட்டு இந்த சாஸை ஊத்தி ரெடி பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டவ்ல செய்ய போறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து மைக்ரோவன்ல செய்ய போறோம். ரெண்டுத்துல எது பெஸ்டா வருதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போறது சீஸ் மேகி. ஒரு எம்டி பிளேட்ல மேகியை பிரிச்சு கொட்டிடுவோம். மேகியை பிரிச்சு கொட்டிட்டோம். மசாலா பாக்கெட்டை தனியா வச்சுப்போம். சீஸ் பாக்கெட்டை பிரித்து தனியாக வச்சுப்போம். நம்ம வாங்கியிருக்கிறது மில்கி மிஸ்ட் சீஸ் ஸ்லைஸ். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருவோம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றுப்போம். வாங்கின மேகி பாக்கெட்டில் நாலு மேகி இருக்கும். நம்ம மூணு மேகி தான் யூஸ் பண்ண போறோம். தண்ணி வந்து கம்மியா இருக்க மாதிரி தெரியுது, அதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். மூணு மேகியில ஒன்றரை மேகிய நம்ம கடாயில யூஸ் பண்ண போறோம். மீதி இருக்கிற ஒன்றரை மேகிய நம்ம மைக்ரோவன்ல யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மசாலா பாக்கெட்டை பிரிச்சு மசாலாவை கொட்டுவோம். இப்போ ஒரு பாக்கெட் மசாலாவை தான் நம்ம கொட்டியிருக்கோம். இப்போ இன்னொரு மசாலா பாக்கெட்டை பிரித்து அதில் பாதி கொட்டுவோம். இந்த மேகி குக்குங்க நானும் என் அக்காவும் சேர்ந்து தான் செய்கிறோம். இப்போ மசாலா நல்லா கரையுது. மசாலா போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். அடுத்தது ஒரு பவுலை எடுத்து வச்சுப்போம். இப்போ எடுத்து வச்ச பவுலில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டோம். அடுத்தது மசாலா பாக்கெட் பிரித்து மசாலா போடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தா மாதிரியே இதுலேயும் ஒன்றரை பாக்கெட் மசாலாவை தான் கொட்டணும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிச்ச சில்லி பவுடர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு சில்லியை கண்டுபிடிச்சது சவுத் அமெரிக்காவில். இதில் இப்போது சில்லி பவுடரை ஆட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அடுத்து உப்பு போட்டுப்போம். அடுத்ததான் நம்ம ஆரிகானோ போட்டுப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸாக்கு மேலே தூவுற மசாலா பவுடர். நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிருந்த மேகியை இந்த பவுலில் போட்டுப்போம். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றுவோம். அடுத்தது இன்னொரு கப்பு ஊற்றுவோம். நீங்கள் இதை விட அதிகமாக செய்கிறதா இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மசாலாவோட சேர்த்து மேகியை கலக்குவோம். இப்போ மைக்ரோவனில் இதை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம். வாங்க மைக்ரோவனில் இப்போ வைக்கலாம். இப்போ ஓவனை ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு மைக்ரோவனை ஆன் பண்ணுவோம். இதில் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு செட் பண்ணுவோம். இப்போ ஓவனில் மேகி குக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது குக் ஆகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்ச ஸ்டவ்வில் வச்ச மேகியை பார்க்கலாம். கடாயில் தண்ணி சூடானே மேகியை போடுவோம். இதில் 2 மினிட்ஸ் மேகி வேகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் மேகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நடுவில் மைக்ரோவனில் இருக்க மேகியும் குக் ஆகிட்ருக்கு. இதில் என்ன 1.5 மினிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம பிரித்து வச்சுருந்த சீஸை கடாயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கடாயில் போடணும், சுற்றி போடணும். அதை நல்லா கலரி விடுறோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் முடிஞ்சு மைக்ரோவனில் எண்டுக்கு வந்துடுச்சு. உள்ளே இருக்க மேகியை வெளியில் எடுத்து சீஸ் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு சீஸ் பேக்கெட் தான் பிரித்து வச்சுருந்தோம். இப்போது இன்னொரு சீஸையும் பிரித்து நம்ம இன்னொரு சீஸையும் பிரித்து இந்த பவுலில் போடுவோம். சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேகி மேலே போட்டு கலக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். சீஸ் போட்டதுக்கப்புறம் பவுல் எடுத்து மைக்ரோவனில் 30 செகண்ட்ஸ் வைக்கணும். ஓவனில் 30 செகண்ட்ஸ் முடிய போகுது. இப்போ எண்டு வந்துடுச்சு. ஓவனில் இருக்க மேகியை வெளியில் எடுக்கலாம். மேகியும் சீஸும் நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் மேகி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்ச மேகியும் சூப்பராக வந்திருக்கு. எது பெஸ்ட்டுன்றதை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இந்த உணவை இந்த உலகத்திலிருந்து அடிக்கணும், அதுதான் என் லட்சியம். இதுதான் சாப்பிடணும்.